May 22 அன்னைக்கு பொழுது விடியுது. ரூபாவோட அம்மாவும் தம்பியும் வீட்டுக்கு திரும்புகிறாங்க. வீட்டு முன்னுக்கு நடந்து வந்தவுடனே தூரத்துலேருந்து அவங்க தம்பி பார்த்து, அம்மாம்மா அங்கே பாருங்க அக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட வீட்டோட போச்சுக்கிட்ட கை காமிச்சு சொல்கிறாரு. திரும்பி பார்த்துட்டு, ஆமாயா இது உங்கள் அக்கா தான்யான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த வீட்டு கேட்டுக்கிட்ட ஓடுறாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு கேஷ் டிகர் உண்மை சம்பவம் சீசன் 4. கேட்டு திறந்து பார்த்தா ரூபா வீட்டோட அந்த முன்னுக்கு வெளியே வந்து அந்த போச்சுன்னு இருந்துச்சுல்ல, ஸோ அங்கே வந்து இவங்க உளுந்து கிடக்கிறாங்க. உடனடியாக அவங்க அம்மா போயிட்டு ரூபா எந்திரி ரூபா எந்திரின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி தண்ணி எடுத்து முயல தெளித்து ரூபாவை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் கழித்து ரூபா கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க. அவங்க அம்மா கேட்ட மறுவார்த்தை, என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன ஆச்சு, ஏன் இங்கே வெளியே கிடக்கிற இந்த மாதிரி கேட்கவும் அவங்க பேச முடியல ரூபானால. தெரியலம்மா தெரியலம்மான்னு சொல்லிட்டு அம்மா கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அதோட அவன் தம்பி வந்து ஹெல்ப் பண்ணி அந்த ரூபாவை தூக்கி வீட்டுள்ளுக்கு கொண்டு போய் சோஃபாவில் உட்காடுறாங்க. உட்காந்துன்னு அவங்க அம்மா கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்னம்மாச்சு சொல்லுமா என்னம்மாச்சு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா எனக்கு நைட்டு கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு, அதனால் நான் எனக்கு தூக்கம் சரியாக வரல, கீழே மேலே வந்துக்கிட்டு இருந்தேன், தெரில எப்படி நான் வெளியே வந்து படுத்தேன்னு எனக்கே தெரில, எப்படி இந்த வெளியே விழுந்தேன்னு எனக்கே தெரிலன்னு சொல்லவும் அவங்க தம்பி அந்த நேரம் பார்த்து தண்ணி கலக்கிட்டு வந்து வைக்கிறாரு அவங்க அக்காவுக்கு. குடிக்க முதல் தண்ணி குடிக்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த தண்ணியும் குடிக்கிறாங்க. சாப்பிட்டியான்னு கேட்கும்போது, இல்லைம்மா அவன் சாப்பிட்லன்னு, நான் தான் கொஞ்சம் சாப்பாடுலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன், நீ வேணும்னா சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி முட்டைலாம் எடுத்து வச்சுட்டு போனேன், பொறிச்சு சாப்பிட்றியா, நான் இதெல்லாம் செய்யலை, என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா நான் உண்மையிலே மறந்துட்டேன், எனக்கு தெரியல தலைவலியாக இருந்துச்சு எனக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நேற்று நடந்தது விஷயத்த எதுவுமே வந்துட்டு இந்த அம்மாக்கிட்ட ரூபா சொல்லலை. ரூபாவுக்கே தெரியல ஏன் அந்த விஷயத்த அவங்க அம்மாக்கிட்ட சொல்லலைன்னு, ஏன்னா இது ஒரு கனவு மாதிரியும் இருந்துச்சு நிஜம் மாதிரியும் இருந்துச்சு. அவங்களுக்கு ஞாபகம் இருந்ததுலாம் கடைசியாக அவங்க தாங்கா படிக்கிட்ட அவங்க விழுந்தது தான் அவங்களுக்கு ஞாபகம் இருந்தது, எப்படி வெளியே போனாங்கன்னு அவங்களுக்கு அறவே தெரியல. ஸோ இதெல்லாம் சொல்லியா வந்த அம்மாவுக்கு நம்ம ஒன்றும் குழப்பத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அவங்க சொல்லலை. அதுக்கப்புறம் ஃபியூ ஹவர்ஸ் அவங்க ஹாலிலே உட்காந்து அவங்க அம்மா அவங்க தம்பிக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ரூமுக்கு வந்து அவங்க போயிடுறாங்க. அன்னிலேருந்து ரூபாவோட பிஹேவியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றத்தை வந்து அவங்க வீட்டில் அவங்க தம்பியும் அந்த அம்மாவும் வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. ரூபாவை வா ரூபா வந்து சாப்பிடுன்னு சொன்னால், இருங்க நான் அப்புறம் வரேன்னு சொல்கிறது, கொஞ்ச நேரம் கழித்து ரூபா அழுகிற சத்தம் சொந்தமாக வந்து ரூமில் கேட்குறது, அவங்க அம்மாவை பார்க்கும்போது, இல்லைம்மா நான் நார்மலாக தான் இருக்கேன்னு சொல்கிறது. திடீர்னு நைட் டைமில் ஒரு ஃபியூ நைட்ஸ் வந்து கத்தி அலறத வந்து அவங்க அம்மா உணர்றாங்க. ஆனால் போய் பார்க்கும்போது ரூபா ஒன்றுமே இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா, ஏன் ஒன்றும் தூங்காமல் இருக்க 3 மணி வரைக்கும் கேட்டால், இல்லைம்மா தூக்கம் வரல நான் ஃபோன் தட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற சில விஷயங்கள் வந்து அவங்க அம்மா வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் ஆகுது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் அவங்க பார்க்கும்போது. ரூபா வந்து திடீர்னு வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்க, அதாவது வெயிட் லாஸ் தான் ஆகிறாங்க. ஒரு வாரத்துலேயே அவங்க அம்மாவுக்கு வந்து ஆப்வியஸ்லேயே அந்த விஷயம் வந்து தெரியுது. அப்போ என்ன மணி ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா, என்ன ஏன் என்ன தான் ஆச்சு உனக்கு, ஏன் அவ்வளோ உங்கள் மூஞ்செல்லாம் பாரு கண்ணெல்லாம் ஒட்டி போய் கிடக்கு, கண்ணெல்லாம் உள்ளுக்கு போயிருக்கு, என்னம்மா ஆச்சு திரும்ப அவங்க மாதிரி வந்து கேட்கும்போது ரூபா ஒன்றும் சொல்ல தெரில. அவங்க கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப யோசித்து அழுது அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே கண்ணில் தண்ணி வருது, அழுகுறாங்க, எனக்கு தெரியலம்மா நான் செத்து போயிடுவேன், எனக்கு தெரியல நான் வீரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோட அவங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு, என்னம்மா ஆச்சு சொல்லு, அம்மா கிட்டேச்சு சொல்ல வேண்டியதுன்னு சொல்லுமா, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அந்த மாதிரி கேட்கும்போது, இல்லைம்மா நான் செத்துருவேன் இதோ அதை என்னை கூட்டிகிட்டு போயிடும் சொல்லிவிட்டு அவங்க அம்மா பின்னாடி இருக்கிற கதுவை வந்து ரூபா காமிக்கிறாங்க. அவங்க அம்மா திரும்பி பார்த்துட்டு, என்ன கூட்டிகிட்டு போயிடும், என்ன உளறிட்டு இருக்க, என்ன தான் ஆச்சு உனக்குன்னு சொல்லி அவங்கள ரூபாவை பிடிச்சி அவங்க அம்மா குளுக்கும்போது திடீர்னு ரூபா அதாவது ஒரு மனப்பெருமையிலிருந்து திடீர்னு தெரிஞ்சு அப்படி இருப்பாங்க,
ஸோ அந்த மாதிரி திடீர்னு தெளிஞ்சிட்டு திரும்ப அவங்க அம்மா கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க அம்மாவுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஸோ அவங்க என்ன ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியாரை பார்க்கலான்னு போயிருக்காங்க. அந்த சாமியார் மலையாள பகவதியின் அன்பன் வச்சு வணங்குறவர். அப்போ இவங்க வந்து அந்த இடத்துக்கு போகலான்னு முடிவு எடுத்து இந்த ரூபா கிட்டே சொல்லாமல் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா ரூபாவோட பிஹேவியர் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது, எங்கேச்சும் போகிறதுன்னா வேணாம், சாப்பாடு கேட்டால் வேணாம். ஸோ ரொம்ப இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்ருக்குற வேலையில் அவங்க அம்மா யோசித்த ஒரு விஷயம், இது என் ரூபா இல்லை, இது என் மகன் இல்லை, சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட், இன்னமும் ஒரு விஷயம் டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னு அவங்க தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க தம்பி என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம்மா அக்கா கிட்ட நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நான் பார்க்குறேன், திடீர்னு வந்து ஆத்திரமாக பேசுது அக்கா, திடீர்னு நல்லா தான் பேசுது, ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ரூபா மேலே வந்து ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டோன்னு அந்த மலையாள பகவதி அம்மனை வச்சு வணங்குறவரை வந்து பார்க்க போகிறாங்க. அந்த வீட்டுக்கு ரூபாவை சொல்லாமல் கொள்ளாமல் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏன்னா சொன்னால் இவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும். ஸோ அப்படி இப்படின்னு கொண்டு போயிடுறாங்க. ஸோ கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே சில பிரச்சனைகள் வந்திருக்கு வீட்டில், அவங்க வரமாட்டேன்னு சொல்லி அப்புறம் இவங்க வேலை எங்கேச்சும் போகிறேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு கொண்டு போய் சேர்த்துறாங்க. அங்கே போய் அந்த வீட்டில் உட்காந்த கையோட அந்த சாமியார் வந்து இந்த ரூபாவை நடுவில் உட்கார வச்சு பேசும்போது ரூபா பேசுனது பெண் குரல் இல்ல, ஒரு ஆண் குரல் இல்ல. என்ன இங்க கொண்டு வந்தீங்க? அதோட அந்த சாமியார் கேட்க ஆரம்பிக்கிறாரு, நீ யாரு, எதுக்காக இந்த பெண் உடம்புல இருந்து இந்த பெண்ணுக்கு இவ்வளவு துன்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்க, உன்னோட நோக்கம்தான் என்ன அப்படின்னு அந்த சாமியார் கேட்கும்போது, நான் யாரா, நான் யாருன்னு இந்த பெண்ணுக்கிட்டே கேட்க வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? நான் யாரா இருந்தாலும் இவ்வளோ நான் என் கூட கூட்டிகிட்டு போகாமல் நான் விட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு ஆண் வாய்ஸில் ஒரு ஆம்பளை வாய்ஸில் வந்து பேசுகிறத பார்த்த உடனே அங்கே இருக்கிற அந்த அம்மாவுக்கும் தம்பிக்கும் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அவங்களும் அழுதுகிட்டு கேட்குறாங்க, நீ யார், விட்டு மகளை விட்டு, நீ எதுக்காக இந்த மாதிரி வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு உங்கள் அம்மாவும் கேட்குற போது அந்த சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, நீ இப்போ எல்லாம் கேட்குற கேள்விக்கு நீ பதில் கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்த விட்டு நீ வெளியாக முடியும், இல்லைனா நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிருவேன், இப்போ நீ பேச போறியா இல்லையான்னு சொன்ன உடனே தான் சொல்லணுமா, சொன்னால் இவளை என் கூடையும் அனுப்பி விடுறியாடா, இப்போ நான் சொல்கிறேன் இவளை நான் காதலிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த உடம்புல இருக்கிற ஒரு அமானுஷ்யம் ஒரு ஆண்னு தெரிய வருது. அந்த அமானுஷ்யம் பேர் ராஜ், ராஜ் என்ற ஒரு ஆண் மகன், அந்த ஒரு ஆத்மா தான் இந்த பெண் உடம்புல இருக்குது. ராஜ் வந்து நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பேர் தான். ஸோ ஆக்சுவலி என்ன ஆயிருக்குன்னா, இந்த ராஜும் ரூபம் வந்து அவங்க படித்த ஏற்கனவே படித்த காலேஜில் வந்து ரெண்டு எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருப்பாங்களே அந்த மாதிரி ஒன்றா வந்து நல்லா பேசி பழகின ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அப்போ இந்த ராஜுக்கு வந்து டெய்லி வந்து இந்த மாதிரி ரூபாகிட்ட பேசும்போதெல்லாம் பேசி பழகும்போதெல்லாம் ராஜுக்கு வந்து ஒன் சைட்டாக வந்து அவருக்கு வந்து காதல் வந்துடுது. அதாவது ரூபாவை வந்து ரொம்ப அவர் வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாரு, காதல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, எப்போ எப்போல்லாம் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் பண்ணுறாங்களோ அந்த டைம் இவர் வந்து ரூபா கிட்ட வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைப்பார். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு வேலையில் ராஜ் வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு பணக்காரவங்க ஃபேமிலின்னு சொல்லலாம், அதாவது ஒரு கொஞ்சம் இருக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி. அப்போ இவர் வந்து இந்த ரூபாவுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, ரூபாவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதாச்சும் ஒரு ஜாமான் வாங்கி கொடுத்தாருன்னா ரூபாவுக்கு வந்து கொஞ்சம் விலையான திங்ஸ் வாங்கி கொடுக்குறது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ரூபாவுக்கு வந்து ஒரு சந்தேகமாக இருக்குது, அதாவது சந்தேகம் வர ஆரம்பிக்குது, ஏன் ராஜ் வந்துட்டு நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான், ரொம்ப க்ளோஸாக பிஹேவ் பண்ணுறான், க்ளோஸ்னால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்டாக பழகுனாக்கா இந்த ராஜ் வந்து ஒரு எல்லையை மீறி, எல்லையை மீறி தப்பாக பழகலை, அதாவது இந்த மாதிரி ஒரு காதல் அந்த ஃபீல் வந்து ரூபாவுக்கு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இந்த பையன் நம்மளை வந்து காதலிக்கிறான் போல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த ராஜுக்கு வந்து பிறந்தநாள் வருது. ஸோ பிறந்தநாள் வந்தோடனே அவங்க வீட்டில் இந்த ராஜுக்கு வந்து ஒரு புது கார் வாங்கி கொடுக்குறாங்க, காடி வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ இந்த ராஜ் என்ன பண்ணியிருக்காரு, யாரையும் அந்த காடியில் உட்கார வைக்கல, ரூபாவை தான் மொதல் உட்கார வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக ரூபாவை வந்து பார்க்க வர்றாரு. ரூபா எங்கே இருக்க, நான் வரேன் வந்து உடனே பார்க்குறேன், ஏன் என்ன அது இல்லை நான் வரேன். அப்புறம் நேராக வந்து வா வா காடியில் ஏறு, காடியில் ஏறு, வா நம்ம சாப்பிட போகலாம், கடைக்கு போகலாம் சொல்லிட்டு ரூபாவை காடியில் ஏற்றுக்கிறாரு. ஸோ ரூபா வந்து அந்த காடியில் உட்காந்த உடனே அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் வருதுன்னா, இது வந்து புது காடி, புது காடினா அந்த புது காடியில் இருந்த வாசனை, புது காடியில் அந்த பிளாஸ்டிக்லாம் பிக்காமல் பையெல்லாம் பிக்காமல். அப்போ புது காடி யாராச்சுன்னு சொல்லி கேட்கும்போது
ஆமாம் ரூபா, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. இன்றைக்கி என்ன நாள் தெரியும் தானே? என்ன நாள்? ஆக்சுவலி ரூபாவுக்கு தெரியும் ராஜோட பிறந்த நாள்னு. ஆனால் அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சேன் ராஜ் வந்து இவங்களை வந்து காதல் பண்ணுறாரு, இவர் இவங்க மேலே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்காருன்னு. அப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரியலையே ராஜ், என்ன நாள்? என்ன ரூபா, என் பிறந்த நாள் உனக்கு தெரியலையா, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓ ஆமாம் ஆமாம், அவன் பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அப்போ தான் கை கொடுத்துருக்காங்க. ஸோ கை கொடுத்தோன்னே ராஜ் சொன்ன மறு விஷயம், இந்த கடையில் நான் யாரையும் ஏற்றலை தெரியுமா, இது வரைக்கும் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்து 3 நாள் ஆயிடுச்சு, அவன் யாரையும் ஏற்றலை, நீ தான் மொதல், ஏன்னா நீ ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஸோ ராஜ் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் ரூபாவுக்கு வந்து புரியுது ராஜ் என்ன சொல்ல. ஆனால் அந்த காதலிக்கிறேன்னு சொல்லலை, அது வரைக்கும் ரூபா வந்து தெரியாத மாதிரி, ஓ அப்படியே ராஜ், சரி நான் என்னையே எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு தான், நீ எனக்கு ஸ்பெஷல் ஃப்ரெண்டு தான். ஸோ அந்த மாதிரி பேசிக்கிட்டே அவங்க பேச்சு கொடுத்துட்டே வராங்க. அதேப்போல் நல்லபடியாக கடைக்கு போகிறாங்க, சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்டோன்னே திரும்ப ராஜ் வந்து ரூபாவை வந்து அந்த காலேஜ்கிட்ட வந்து விடும்போது, கொஞ்சம் நில்லு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என்னாச்சு ராஜ், நில்லு இறங்காத, கண்ணை மூடு ரூபா, கண்ணை மூடு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ராஜ், என்னாச்சு, ஏன் இது கண்ணை மூடணும், இல்லை நீ கண்ணை கொஞ்சம் நேரம் மூடு, 5 செகண்ட் மூடு கொஞ்ச நேரம் சொல்லணும். சரி ரூபாவும் கண்ணை மூடுறாங்க. ஸோ கண்ணை மூடணுன்னே கொஞ்ச நேரம் கழித்து ராஜ் சொல்கிறாரு, இப்போ கண்ணை தொடர் ரூபான்னு சொன்னோன்னே ரூபா கண்ணை மூடுக்கு ஒரு கோல்டு ரிங் வந்து ராஜ் எடுத்து காமிக்கிறாரு தொடர்ந்து. என்ன அது இதுன்னு சொல்லி கேட்கும்போது, ஐ லவ் யூ ரூபா, எனக்கு உன்னைக்கு நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே ரூபாவுக்கு கன்ஃபார்ம், ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் இதுதான் சொல்ல போகிறாருன்னு. ரூபா வந்து படி ஸ்டடியில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ராஜ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்காங்க, ஏன்னா குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃப்ரெண்டாக தான் அவங்க பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை ராஜ் நான் வந்து நீ இந்த மாதிரி கேட்ட நல்லா என்ன சொல்கிறேன்னு தெரியல ராஜ், நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், நான் வந்துட்டு உன்னை காதலிக்கலாம் முடியாது, நான் உன்னை காதலிக்கலை, நான் படிக்கணும். அப்புறம் ராஜ் சொல்லியிருக்காரு, இல்லை நீ படி, படித்து முடிஞ்சு நம்ம இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் என்ன வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா, இல்லை ராஜ் நான் வந்துட்டு உனக்கு ஃபால்ஸான ஒரு ப்ராமிஸ் நான் பண்ண முடியாது, உனக்கு நீ வந்து என் மனசில் வந்து ஒரு நல்ல நண்பனாக நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் இருக்க, எப்படி நம்ம கூட இருக்கிறாங்க 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க பழகிறனோ அதே போல் தான் உங்கள்கிட்டயும் பழகியிருக்கேன், நீ மனசில் இந்த மாதிரி ஆசை வர வச்சு கூட எனக்கு தெரியல, ஐ எம் ரியலி சாரி ராஜ், நான் வந்துட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நான் வந்து பழகலை, நான் அந்த மாதிரி எண்ணமும் எனக்கு இல்லை ராஜ், நீ வந்து ஒரு உன்னை வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் என்னை பார்க்க முடியுது, மற்றபடி என்னால் பார்க்க முடியாது ராஜ் சொல்லிவிட்டு காடி விட்டு இறங்கிடுறாங்க. நின்று ரூபா நின்று ரூபான்னு சொல்லுவோம். ஏன் என்ன அது, என்ன தான் பேச போகிற, இல்லை எனக்கு கொஞ்சமாச்சும் எனக்கு டைம் கொடுன்னு சொல்லுவேன், நான் திரும்ப சொல்கிறேன் ராஜ், நான் டைம் கொடுக்குறேன், நான் வந்து உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன் இப்படி சொல்லி நான் உன்னையே ஏமாற்றிக்கிட்டு என்னையும் நான் ஏமாத்தின விரும்பலை, நான் முதல்ல என் படிப்பை முதல் முடிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் வேறு என்னவாக இருந்தாலும், அது வரைக்கும் நீ என் கூட ஃப்ரெண்டாக பேசுகிறதுனா பேசி பழகுன்னு சொல்லிட்டு ரூபா நடந்து போயிடுறாங்க. ஸோ ராஜுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து, ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல வெல்நூல் ஃபேமிலியில் வந்து அவர் பிறந்து வளர்ந்த வசி, அவர் கேட்டது எல்லாமே வந்து ராஜுக்கு கிடச்சிருந்துருக்கு. ஆனால் முதல் தடவையாக அவர் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட இந்த ரூபா வேணான்னு மறுத்த உடனே அவர் ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு, ரொம்ப மனசு கஷ்டமாயிடுறாரு, அன்னிலேருந்து ரொம்ப சோகமாக வந்து ரொம்ப பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ரொம்ப கவலையாக இருப்பார், எங்கே போய் கேதரிங் பண்ணாலும் சரியாக கலந்துக்கிறது இல்லை, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ரூபாவும் இருப்பாங்களே, ஸோ ரூபா வந்தோடனே விரிஞ்சு போயிடுறது, திரும்ப ரூபாவை தனியாக பார்த்து பேச ட்ரை பண்ணும்போது ரூபா சரியாக பேசாமல் போகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ராஜ் பிஹேவ் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து, டே என்ன ஆரம்பித்தான், ஏன் என்னாச்சு உனக்கு, ஏன் கொஞ்சம் நாளாக இதாக இருக்கேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் அந்த விஷயத்தை வந்து ராஜ் சொல்லவே இல்லை. அதோட ராஜ் வந்து குடி பழக்கத்துக்கு வந்து ஆளாகிறாரு. ஸோ டெய்லி அவர் வந்து ஆல்கோஹால் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு, டெய்லி ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணி படுத்த வீட்டில் வந்து படுத்துருவார், வெளியே போவார் ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணுவார் வந்து படுத்துருவார். ஸோ இதெல்லாம் வந்து ராஜ் தனியாக தான் செய்கிறார், ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் தெரியாது. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நல்லா ஒரு குடி போதையில் இருக்கும்போது ராஜ் வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த டைம் ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப வந்துட்டு ரூபாவோட ஞாபகம், காடி ஓடிட்டு வரமே அழுதுகிட்டே ஓடிட்டு வந்திருக்காரு, எனக்கு கிடைக்கலையே ரூபா கிடைக்காமல் போயிடுவாளோ அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி ஓட்டிக்கிட்டு வர ஒரு வேலையில் திடீர்னு ராஜோட காடி, அவரோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பக்கத்தில் இல்லை, அதாவது ரோட்டு ஓரத்தில் வந்து பெரிய இந்த மாதிரி ஆறு இந்த மாதிரி அல்லூர்லாம் இருக்கும்ல, அப்போ அடிப்பட்ட அந்த காடி அந்த சாக்கடையில் போய் விழுந்துருது, அப்படியே அந்த சேத்துல வந்து முழிக்கிறது, யாருக்குமே தெரியல. ஸோ ஆக்சிடென்ட் ஆன கையோட அந்த ராஜ் வந்து அந்த காடியிலேயே வந்து உயிர் இழந்துடுறாரு. அப்போ அவங்க ஃபேமிலிக்கு யாருக்கும் தெரியல, ஏன்னா ராஜோட பிஹேவியர் வந்து அவங்க ஃபேமிலியை தான் டிஃப்ரெண்ட் பார்த்துருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட் பார்த்துருக்காங்க, ஆனால் எதுனாலன்னு தெரியல. விஷயம் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் ரூபா வண்டி தான்.
அவங்களுக்கும் வந்துட்டு தெரியாது ராஜ் இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறான், ராஜ் இந்த மாதிரி ஒரு கவலையாக இருக்குது, அவங்களுக்கு அந்த விஷயமும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா ராஜ் ப்ரப்போஸ் பண்ணால் அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்குறான், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துடுறாங்க. ஸோ அதே ஒரு நிலையில் காலேஜும் முடிஞ்சிருது, அதாவது செமஸ்டர் முடிஞ்சிருது, இவங்க பாட்டுக்கு இவங்களோட ஹோம் டவுனுக்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிடுறாங்க. ராஜை வந்து மிஸ்ஸிங், அதாவது ராஜ் வந்து காணும், எங்கே போனான்னு தெரியல. கொஞ்ச நாளாக பிஹேவ் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். அவங்க வீட்லேயும் அதே தான் பார்க்குறாங்க, சொல்கிறாங்க டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணால் ஸோ இப்போ எங்கே போனானே தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும் வீட்டில் எல்லாமே தேடுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தேடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் அப்படியே அமைதியாகிருது. ராஜ் காணும், எங்கேயோ நம்மளை விட்டுட்டு போயிட்டான், ராஜ் இறந்துட்டான்னு யாருக்கும் தெரியல, ராஜ் எங்கேயோ போயிட்டான்னு தான் தெரியுது. அதாவது ஒரு டிப்ரெஷனாக அவன் ஏதோ ஒரு விஷயம் தேடி போயிருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ராஜோட காரியம் காணோம்ல. ஸோ எல்லாமே வந்து அப்படியே அப்படியே அமைதியாகிடுது. நாட்கள் பாட்டுக்கு நாட்கள் ஓடுது. ஸோ டைம் பாட்டுக்கு டைம் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாதம் ஆகுது ராஜ் காணா போய். திடீர்னு ஒரு நாள் என்ன தகவல் வருதுன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ராஜ் இறந்துட்டான், அந்த காடி அடிபட்டு அந்த காடி வந்து அந்த ஒரு சாக்கடை அதில் வந்து முழுகி கிடந்திருக்கு. அங்கே வேலை செய்கிறவங்க பார்த்து சொன்ன பிறகு தான் அந்த காரை வந்து எடுத்திருக்காங்க. அது யாருக்கும் தெரியல ஒரு 3 மாதத்துக்கிட்ட. அப்புறம் தான் வந்துட்டு அங்கே அந்த சாக்கடை சுத்தம் பண்ணுறவங்க வந்து பார்த்து அந்த மாதிரி கார் ஒன்று கிடக்குதுன்னு தெரிய வந்து அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா தெரியுது இது வந்து ராஜ்னு ஒரு பையன். ஏன்னா அந்த ஐசி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும், கார் பிளேட் நம்பர், கார் சேசிஸ் நம்பர், இந்த நம்பர்லாம் இருக்கலாம். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சி அவங்க ஃபேமிலிக்கும் தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ராஜுக்கோட சிறுதி சடங்கும் அந்த அதுக்கப்புறம் செய்கிறாங்க. சிறுதி சடங்கு செய்கிறது கூட இல்லை, ஏன்னா ராஜோட உடம்புலாம் வந்து அப்படியே பாதி அப்படியே இதாகிடுச்சு, அழுகி போயிடுச்சு. தண்ணியோட தண்ணியாக வெறும் இருக்கிறது அந்த கூடம், சில சில அந்த சட்டைகள் ஒன்று தான் இருந்திருக்கு. கடைசி வரைக்கும் அவங்க ஃபேமிலியில் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது உண்மையிலே ஒரு விபத்து. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் நினச்சிக்கிறாங்க, ராஜ் வந்து அல்கோஹால் அடிமையாயிட்டான், அந்த ஒரு கட்டம் ரொம்ப தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ மேபி அந்த தண்ணி அடிச்சுக்கிட்டு வர ஒரு வேலையில் அடிப்பட்டு மாதிரி இறந்துட்டு அவனுக்கு தெரில. ஸோ அப்படியே வந்து அமைதியாகிடுறாங்க. ஸோ இந்த ராஜ் இறந்த விஷயம் கடைசி வரைக்கும் ரூபாவுக்கு தெரியாது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் ராஜ் வந்து ரூபாவை ப்ரொசஸ் பண்ணுற வரைக்கும் ரூபாவுக்கு தெரியாது. அப்போ அந்த சாமியார் சொன்னார், என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி நீ இறந்துட்ட, இது உன்னோட விதி, நீ அந்த பிள்ளைய காதல் பண்ண, ஆனால் நீ இறந்தது உன்னோட விதி, நீ சூசைட் பண்ணிக்கல, எதுவும் பண்ணிக்கல, ஆனால் நீ தண்ணி அடிச்சுட்டு ஓட்டிட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து நீ இறக்கணும்னு எழுதப்பட்டது, அதை வந்து நீ வந்து இப்போ நீ இந்த பொண்ணு உடம்புல இருந்து நீ மாற்றணும்னு நினைக்காத அப்படின்னு அந்த சாமியார் சொல்லும்போது, அதுக்கப்புறம் அந்த ராஜ் அவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வேணான்னு சொல்லிட்டு இவன் நல்லா இருந்துருவாளா, என் கண்ணுக்கு தென்படாமல் இருந்தவன் ஏன் என் கண்ணுக்கு தென்படணும் அந்த அன்னைக்கு, ஏன் நான் இறந்த இடத்துக்கு முன்னால் அவன் வந்து போகணும், அதனால தான் நான் அவ கூட வந்தேன், அவளை என்னோட கூட்டிட்டு போகாம இந்த உடம்பு விட்டு நான் போக மாட்டேன். அதுக்கப்புறம் தான் என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா, இந்த ரூபா வந்து பல இடத்துக்கு போயிட்டு வருவாங்க, இவங்களுக்கு தெரியாது ராஜ் இறந்தது எதுவுமே. ஸோ அப்போ இவங்க பல இடத்துக்கிட்டு போயிட்டு வரும்போது தான் இந்த ஒரு ஆத்மா வந்து, அதாவது அந்த வேலை அன்னைக்கு அவங்களுக்கு ஃபீல் பண்ணிச்ச சில்லுன்னு, அந்த அன்னைக்கு வந்து இந்த ஆத்மா, அந்த அன்னைக்கு இந்த ஆத்மா வந்து தொடர்ந்து வரல. ஆக்சுவலி இந்த ஆத்மா வந்து அதுக்கு முன்னாலே அவங்க வந்து இங்கே வெளியே போகும்போது இந்த ஒரு ஆத்மா வந்து இவங்களை தொடர்ந்து வந்திருக்கு. ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலை, ரைட்டான ஒரு நேரம், எப்போ இவங்க வீக்கானாங்களோ உடம்பு முடியாமல் போனுச்சுன்னா அவங்களுக்கு, ஸோ அந்த ஒரு நேரம் வந்து இது வந்து அவங்க வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க மயக்கம் போட்டோன்னு தான். அந்த சாமியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்சுவலி இந்த பொண்ணுக்கு வந்து நீ இறந்ததோ நீ இந்த மாதிரி ஆனது எதுவுமே தெரியாது, இந்த பொண்ணு வந்து ஒரு அப்பாவி, அவன் ஏற்கனவே அவங்ககிட்ட வந்துட்டு உன் மனசு வீணாக போகக்கூடாது, யாரும் ஏமாற்றக்கூடாதுன்னு ஆரம்பத்துலேயே அவங்ககிட்ட சொல்லிட்டான். தெரிஞ்சோம் தண்ணி அடித்து உன் வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டது நீனு, அந்த ஒரு விபத்து நடந்தது உன்னோட விதி, ஸோ இந்த விதியை வந்து யாருனாலே மாற்ற முடியாது, நீ ஸ்டில் இந்த பெண்ணு வந்து யார் இங்கே வந்தா, நீ இறந்த இடத்துக்கு எதுக்கு வந்தா, நான் வந்து இது அவளை கூட்டிகிட்டு போவேன் நீ சொன்னினா, நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செஞ்சு உன்னை எங்கே அனுப்பணுமோ நான் அங்கே அனுப்பிடுவேன், ஏ இந்த பெண்ணு உடம்பு விட்டு வந்தினா உனக்கு வந்து நல்ல விதத்தில் நான் வந்து உன்னை அனுப்பி வைப்பேன், அதுவே வந்து நீ ஒன்று கொஞ்சம் நீ மல்லு கட்டினா எனக்கு தெரியும் உன்னை எப்படி செய்யணும்னு சொன்ன அப்படின்னு அந்த ஒரு ஆத்மா திரும்ப ரொம்ப ஆக்ரோஷமாகி அந்த ரூபாவை சொந்தமாக அடித்த ஆரம்பிச்சிருக்கு. ரூபாவை சொந்தமாக வந்து கீழே முட்டுவாங்கள முட்டி ரத்தம் அந்த மாதிரிலாம் வர வச்சுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சாமி என்ன பண்ணார், அவரோட மந்திர சொல் அவரோட ஜெபிச்சு இந்த ஒரு ஆத்மாவை வந்து கட்டுப்படுத்தி ஒரு ஜாடிக்குள்ளே போட்டு அடைச்சிட்றாரு. ஸோ அடைச்ச பிறகு இவங்க அந்த அம்மாக்கிட்டேயும் அந்த தம்பிக்கிட்டையும் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு ஆத்மாவை நான் வந்து அடைச்சி வச்சுட்டேன், ஸோ இதை வந்து அந்த ஆத்மாவை எங்கே புதைச்சாங்களோ எரிச்சாங்களோ எந்த சுடுகாட்டில் வந்து
இந்த ராஜின் ஒரு பயலுக்கு வந்து சாங்கி செஞ்சு முடித்தாங்களோ அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் உள்ள சுடுகாட்டில் வந்து இதை புதைச்சிருங்க. ஏன்னா இவங்க இருக்கிற ஹோம் டவுனும் அந்த பையன் இருக்கிற ஹோம் டவுனும் தூரம். ஸோ அப்போ வந்துட்டு இவங்க அந்த இடத்துக்கு நான் அவங்க தேடி போய் அந்த விஷயத்தை செஞ்சாகணும்னு இந்த சாமியார் சொல்லிடுறாரு. ஸோ அதே போல் ஒரு ஃபியூ டேஸ் கழித்து அந்த டைமே வந்து ரூபா வந்து மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருது, தெரிஞ்ச பிறகு இவங்க சொன்னதான் தெரியுது இந்த மாதிரி ராச்சி இறந்துடும். அப்போ அவங்களுக்கு அதிர்ச்சி, ராச்சி அதிர்ச்சி இறந்துட்டானா எனக்கு தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இவங்க ஃபோன் அடித்து திரும்ப கேட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிய வந்த பிறகு அப்புறம் ஒரு ஹெல்ப் கேட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி சாங்கியம் செய்யணும்னு சொல்லி அதில் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். அதாவது ஏன் இந்த விஷயத்தை வந்து போய் புதைக்க போகிறாங்கன்னு. ஸோ ஏன்னா தெரிஞ்சாகணுமே இந்த ராட்சை போய் இந்த இவனோட ஆத்மா போய் புதைச்சாகணும், இந்த ஆத்மா அது மாதிரி டிஸ்டர்ஸ் பண்ணியிருக்கு அந்த மாதிரி விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஒரு சுடுகாட்டில் போய் இந்த ஒரு ஆத்மாவை அந்த ஜாடியில் வச்சு அப்படி வச்சு புதைச்சிட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரூபா வாழ்க்கை எப்போதும் போல் அவங்க வாழ்க்கையை தொடங்கிட்டாங்க. என்ன அவங்களுக்கு ஒரு சின்ன கவலை, ஏன்னா இந்த மாதிரி பழகின ஒரு ராட்சி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒரு கவலை. ஸோ அவங்க ஃபேமிலியெலாம் அவங்க போய் பார்த்துருக்காங்க, அந்த ராட்சியோட படத்துக்கு போய் பூலாம் வாங்கி வச்சு மன்னிப்புலாம் கேட்டிருக்காங்க, எனக்கு தெரியாது உண்மையிலேன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. நார்மலாக எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து ஒரு டிக்டாக் வீடியோவில் ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண ஸ்டோரி தான் நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டு தான் இந்த ஸ்டோரி நான் ஷேர் பண்ணேன். இன்றைக்குள்ள எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த ஸ்டோரி நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒருத்தவங்களை காதலிச்சா ரொம்ப பாசமாக உயிருக்கு உயிராக தான் நம்ம காதலிப்போம். அதுக்குன்னு வந்து நம்ம அவங்கள வந்து உடனே காதலிக்கணும், உடனே காதலிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய தவறு. இப்போ இந்த கதையில் பார்த்திங்கன்னா அந்த ராஜ் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த காலேஜ்லாம் முடிகிற வரைக்கும் அவரும் நல்லபடியாக படிச்சுக்கிட்டு நல்லபடியாக அவங்களோட படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த ரூபாக்கிட்ட திரும்ப ஒரு தடவை கேட்டிருக்கலாம். ஸோ மேபி அந்த டைமில் இந்த ரூபா மனசு மாறி இருக்க வாய்ப்பு இருந்திருக்கோம்ல. ஸோ இவருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல, குடி பழக்கத்தில் வந்துட்டார். ஆக்சுவலி இவர் சூசைட் கூட பண்ணிக்கல, ஆனால் அவரோட நேரம் அப்படி இருக்குது. ஸோ நம்ம எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இருந்தாலும் இந்த ராஜோட ஆத்மாவுக்கு சாந்தி அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், கேஷ் டேக்கர்.